ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா ஹோம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த பனங்கிழங்கு வந்து கழுவிட்டு இருக்காங்க. நம்ம பனங்காயெல்லாம் வந்து சாப்பிட்டு அந்த பனைமழையில் வந்து கீழே வந்து கொட்டும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மணலில் வந்து நல்லா பள்ளம் தோண்டி அதை வந்து புதைப்பாங்க. அந்த பனைமழை வந்து புதைச்சி வைப்பாங்க. இது வந்து ஒரு 3 மாதம் கழித்து நல்லா பனங்கிழங்காக வந்து அந்த மண்ணுக்கு அடியிலே வந்து வளரும். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை தான் வந்து எங்கள் மாமா வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கழனியாண்டை வந்து போட்டு தோண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை தான் வந்து அவிக்க போகிறோம். நல்லா சுத்தமாக வந்து கழுவிட்டு இந்த மாதிரி அவிச்சிக்கலாம். நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி வந்து விட்டுக்கலாம். அது வேகிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு சொம்பு தண்ணி வந்து வச்சுருக்கோம். ஒரு 1லேருந்து ஒரு 2 சொம்பு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. இடையில கூட பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பொங்கி பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து திட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் அடுப்பு மேலே வந்து வச்சுருக்கேன், க்ளோஸ் பண்ணி. நல்லா வந்து வேகணும். இது எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எப்படி பனைமழைலாம் வந்து சுட்டு சாப்பிட்றது, பனங்காயெல்லாம் வந்து வெட்டி சாப்பிட்ருக்கோம். அந்த விளாக் அந்த வீடியோலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து அவர் 1/2 hour வந்து நல்லா அடுப்பு தீலேயே வந்து நல்லா வெந்துடுச்சு. எங்கள் மாமியார் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதை வந்து எங்க குட்டீஸ் வந்து எப்படி இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க வெந்ததே குட்டீஸ் வந்து எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ள வந்து சொல்வாங்க. இது சுத்தமா தோல் எல்லாம் எடுத்துருங்க. தோல் எல்லாம் நீக்கிட்டு கத்தியால அது கொஞ்சமா நார் இருக்கும், கத்தியில வந்து கட் பண்ணீங்கன்னா அந்த நார் வந்து ஈஸியாவே வந்து எடுத்துடலாம். கையிலேயும் எடுத்து எடுத்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கிழங்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வருடத்துக்கு 1 நாள் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சீசன் டைம்ல தான் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம கிடைக்கிறப்ப இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாம நம்ம வந்து சாப்பிடணும். மென்னு சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். கிடைச்சா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாங்கி இந்த மாதிரி வீட்டுல வந்து அவிச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நித்யாசோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.